திருவள்ளூர் மாவட்டம் வள்ளூர் தேசிய அடல் மின் நிலையத்தில் மூன்றாவது அலகில் கொதிகடல் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மீஞ்சூரை அடுத்த அத்திப்பட்டு ஊராட்சியில் வடசென்னை அனல் மின் நிலையம் இயங்கி வருகிறது. இங்கு முதல் யூனிட்டில் மூன்று அலகுகளில் தலா 210 வீதம் 630 மெகாவாட், இரண்டாவது யூனிட்டில் இரண்டு அலகுகளில் தலா 600 வீதம் 1200 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இரண்டாவது யூனிட் முதல் அலகில் கொதிகணல் குழாயில் கசிவு ஏற்பட்டதால் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதல் யூனிட் மூன்றாவது அலகில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பராமரிப்பு பணிக்காக 45 நாட்கள் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் வள்ளூரில் தேசிய அடர்மின் கழகமும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இணைந்து கூட்டு நடவடிக்கையாக மூன்று அலகுகளில் தலா 500 மெகாவாட் என மொத்தம் 1500 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மூன்றாவது அலகில் கொதிகணல் குழாயில் ஏற்பட்ட பாதிப்பால் 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை அடர்மின் நிலையத்தில் இரண்டாவது யூனிட் முதல் அலகில் 600 மெகாவாட்டும் வள்ளூர் அடர்மின் நிலையத்தில் மூன்றாவது யூனிட்டில் 500 மெகாவாட்டும் என்று 1100 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மின்வெட்டு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொன்னேரி மீஞ்சூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர்.